வெல்கம் யூஎஸ். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷன் அண்டு ப்ளம்பிங் ஹவுஸ் ஓனர் பார்க்க வேண்டிய வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபுட்டு இந்த வீடு வரும். அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்டாக ஒருத்தர் எடுத்திருந்தார். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன தவறு நடந்தது, என்னென்ன நடந்தது ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னோடய பேர் பார்த்திங்கன்னா பிரகாஷ். நான் ஒரு எலக்ட்ரிஷன் ஒரு ப்ளம்பர் ரெண்டு ஒர்க்கும் செஞ்சிட்ருக்கேன். இங்கே நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஹவுஸ் ஓனராக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிஷன் அண்டு ப்ளம்பிங்காக இருந்தாலும் சரி, பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்கிறது கொஞ்சம் ஸ்கிப் இல்லாமல் இந்த வீடியோ கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள் என்ன சொல்கிறேன்னு. ஒரு ஃபஸ்ட்டு அந்த ஒரு பேசியிருந்தார், ஒரு வீடியோ வந்து செஞ்சு இப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா வீடு இவ்வளோதான் பேசிக்கார், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபுட்டுக்கு ஒரு 35000த்துக்கு ஒரு வயரிங் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ப்ளம்பிங்க்கு பேசவே இல்லை. ஃபஸ்ட்டு வயரிங் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏழு மட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் போயிருந்தோம். ஏழு மட்டத்தில் பைப்பு போட்டிருந்தோம். பைப்பு அங்கங்கே சன்சைடில் எங்கே என்ன வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அது செஞ்சு முடித்தோன்னா இன்ஷியல் அமௌண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2000 வாங்கியிருந்தோம், 2000 ரூபாய் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மட்டத்துலேருந்து 10-8 மட்டம் வேலை நடந்தது. அது முடிஞ்சோன்னா பரப்பு காங்கிரீட்டு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த பரப்பு காங்கிரீட்டுக்கு பைப்பு போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இங்கே இல்லை, ஊரில் இல்லை, வெளியில் இருந்தேன். டெலிவரி டைமு நான் வந்து ஊருக்கு கிளம்பியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி எனக்கு வந்து இப்படி சொன்னார், எனக்கு 7 காங்கிரீட் போடுறாங்க, நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். நான் ஊரில் இருக்குங்க, நான் வரத்துக்கு வர முடியாதுங்க அப்படின்னு சொன்னேன். நான் யாரோ ஆள் ரெடி பண்ணி கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார், ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தார். சரி, நானும் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். எல்லாத்துக்கும் கால் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏன்னா அப்படி வேலை செய்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணி கேட்டிருந்தேன். பரப்பு காங்கிரீட் மட்டும் பைப்பு போட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். சரி, பண்ணி தரேங்க அப்படின்னு சொன்னார். அது அந்த டைம் பார்த்திங்கன்னா லாக்டவுன் டைமு, அந்த யாருமே அவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அவரும் வந்து பரப்பில் பைப்பு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி கொடுத்தாரு. ரெடி பண்ணி கொடுத்தாரு. அன்றைக்கின்னு பார்த்து ஒரு வாங்கியிருந்தோம். அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 4000 வாங்கியிருந்தார். அந்த 4000 பார்த்தீங்கன்னா அவங்கள லேபர் பார்த்தீங்கன்னா 3500 ரூபா கொடுத்துருந்தாங்க. அவங்க ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. அவரை நம்ம ஆள் மெயின் ஆள் பார்த்தீங்கன்னா அவர் 500 ரூபா எடுத்துட்டாரு, அவர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா முட்டெல்லாம் பிரிச்சிட்டாங்க. பிரித்தோன்னா காடி எடுத்து வரி விட்டு காடி எடுத்து பாக்ஸு வயரிங் பைப்பெலாம் போடணும். அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். போட்டுட்டு இருக்கும்போது காடி எடுக்கிறவங்க வந்திருந்தாங்க. அவங்க நான் அடுக்கி அது பார்த்திங்கன்னா செவரு பார்த்திங்கன்னா செங்கல் செவரு இல்லை சிமெண்ட்டு கல் செவரு. அதுக்கு பார்த்திங்கன்னா அடுக்கி 12 ரூபா வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அவன் சரி அப்படின்னு சொல்லி அடிக்கு 5 ரூபா வாங்கும். சரி, அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 12 ரூபான்னு சொல்லி சரி ஆள் இப்படி தான் சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கு லேபர் பார்த்தீங்கன்னா 7500 ரூபா வந்திருந்தது. அந்த 7500 ரூபாயெல்லாம் 300 ரூபா பிடிச்சி போக 7200 ரூபா கொடுத்தோம். வீட்டுக்காரத்து 7000 ரூபா வாங்கி 200 ரூபா நாங்கள் தான் கை காசு போட்டு கொடுத்துருந்தோம். அதை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த அடுத்த நாள் தான் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தோம். அந்த பைப்பு நாங்கள் அந்த வயரிங் பைப்பு பாக்ஸ் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 7 நாள் ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த நான் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்பப்போ என்ன திங்ஸ் வேணுமோ மெட்டீரியல் வேணுமோ அந்த மெயின் ஆள் அவர் கூட பார்ட்னர் அவருன்னு சொல்லலாம், அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். கடைசி எண்டில் பார்த்தீங்கன்னா வேலை முடிகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா கடைசி எண்டில் பார்த்தீங்கன்னா நான் கட்டிங் மிஷினு வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு.
அது வந்து வேலை நிறுத்திட்டு அடுத்த நாள் செய்கிற மாதிரி இருந்தது. அமௌண்ட் கேட்டிருந்தேன், 7 நாள் செஞ்சிருந்தா 5000 ரூபா அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். 5000 ரூபா இல்லைங்க, 1000 ரூபா கொடுத்தாரு. 5000 ரூபா வாங்கிட்டேன். நான் சீட்டு எடுத்து அமௌண்ட் தரணும்னு அவர் சொல்லியிருந்தார், ஏன்னா அவர் தரல. 2-3 நாள் ஆயிடுச்சு, 1 வாரமாயிடுச்சு அப்படின்னு அது ஏதோ ஒரு ரீசன் சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரில, இதுக்கு என்னென்ன பாயிண்ட்டு ரேட்டு செய்கிறீங்க, அதுக்கு எனக்கு வந்து கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கும் கொட்டேஷன் கொடுத்தோம், அதுக்கு என்ன கொடுத்துட்டேன், எதுக்கு இவ்வளோ அப்படின்லாம் கேட்டார். ஆமாம், இந்தந்த பாயிண்ட்டு இந்தந்த சர்க்கியூட்டுக்கு இவ்வளோ வாங்குகிறோம், ப்ளம்பிங்க்கு இவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். கொண்டு போய் கொடுத்தேன், ஒரு பேப்பரில் கொடுத்தோம். அது வேணால் ஒரு இது எதுக்கு இவ்வளோ செய்கிறீங்க, ரேட் போட்டு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். அதுக்கும் ரேட்டு எழுதி ஒரு கொண்டு போய் நேரில் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு நான் ஒன்று நடந்த விஷயம் என்னென்ன தெரியுங்களா, இவெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. சரிங்க, கடைசி எவ்வளோ தான் செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம்னா, கடைசியாக இவ்வளோ செஞ்சு கொடுங்கன்னு தான் சொன்னார். இவ்வளோலாம் செய்ய முடியாதுங்க, இவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க நீங்கள், என்னோடய வீடு மாதிரி தான் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன், என்னென்ன பண்ணியிருக்கணும்னு பாருங்கள், நீங்கள் கேட்ட மாதிரியே நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிறோம். இன்னொன்று என்ன நடந்ததுன்னா, கீழே தரையில் பைப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நான் வந்து ரீசன் அதுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன், இப்படி போட்டால் ஒயரு மீதி ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் நான் செஞ்சுருக்க மாட்டேன். அந்த ஒர்க்கு செஞ்சு முடித்தோன்னே அவங்க சொன்ன விஷயம்னா, இதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு அவங்க ஹவுஸ் ஓனர் அவங்க பையன் சொன்னார். அவங்க அம்மா வந்து இதெல்லாம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க, இதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வேலையை செஞ்சு முடித்த வேலையை எடுங்கன்னு சொன்னால் எப்படிங்க, அந்த அது செஞ்ச வேலையை மறுக்க செய்ய முடியுமா? முடியாது. நீங்கள் பாருங்கள், அதுக்கேற்ற அதுக்கு ப்ரூஃப் பார்த்திங்கன்னா இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்தந்த இடத்துல என்னென்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அதுக்கு ப்ரூஃப் இது தான், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ஒரு 10 நாள் எனக்கு 12 நாள் ஆச்சு. எனக்கு வந்து அப்பப்போ கேட்பார், லிஸ்ட்டுக்கு வைப்பார், அதெல்லாம் நான் அங்கே இந்தந்த ரீசன்லாம் சொல்லுவேன், இந்த இடத்துல இப்படி வரும் அப்படின்னு சொன்னதுனால சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கனால அவர் என்ன சொன்னார்னா, இல்லைங்க நீங்கள் இதை பண்ணது சரியில்லை அப்படின்னு சொன்னார். என்னோடய வீட்டுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த என்ன ஃபியூச்சரில் என்னென்ன வரும் அதுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கிறேன். ஏசி ஃப்ரிட்ஜு எங்கெங்கே டிவி பாயிண்ட்டு எங்கே வால் லைட்டு சோ லைட்டு என்ன ஃபியூச்சரில் என்னென்ன வருமோ எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கேன். இதுக்கு கடைசியாக நடந்த ஒரு அனுபவம் தான் இது. இது ஒரு இது வந்து இந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். இந்த இன்னொன்று நடந்த விஷயம் என்னென்னா, ஒரு எலக்ட்ரிஷன் இன்னொரு எலக்ட்ரிஷன் என்ன ஹெல்ப்பு தான் பண்ணணும். இந்த வேலையை விட்டுட்டு வந்தால் இன்னொரு எலக்ட்ரிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஒர்க்கு எடுத்து செஞ்சுருக்காரு, கேட்டிருக்காரு. அவரும் கம்மியான அமௌண்ட்டில் செஞ்சுருக்காரு. ஒரு எலக்ட்ரிஷனை எதிரியாக இருக்கிறதுக்கு இதுக்கு என்னோட வீடியோ ஒரு உதாரணம், என்னோடய வேலைக்கு ஒரு உதாரணம். இந்த மாதிரி வேலையே செய்யாதீங்க. ஒரு எலக்ட்ரிஷனாக இருந்தால் செய்யாதீங்க, ஒரு வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் இந்த வீட்டுக்காரங்க இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம், 7 நாள் வேலை செஞ்சு, 7-10 நாள் வேலை செஞ்சோம், வெறும் 4000 ரூபா வாங்கினோம். எனக்கு நான் வந்து 3000 ரூபா லேபர் வாங்கியிருக்கேன், 3 ரூபா லேபர் வாங்கியிருக்கேன். பார்ட்னர் ஒரு 700-800 ரூபா வாங்கிடுவேன். காடி எடுத்து கூலி பார்த்தீங்கன்னா 7200 ரூபா. நாங்கள் இத்தனை நாளாக வேலை செஞ்சதுக்கு என்ன பலன்னு தெரியல, ஆனால் வீட்டுக்காரங்க புரிஞ்சிக்கவே இல்லை. கடைசியாக பார்த்தா வேற ஆள் விட்டு செஞ்சுருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன், இந்த மாதிரி தவறுகள் செய்ய வேண்டாம். ப்ளம்பரும் செய்ய வேண்டாம், எலக்ட்ரிஷனும் செய்ய வேண்டாம், வீட்டு ஹவுஸ் ஓனரும் செய்ய வேண்டாம். ஏன்னா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணினாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த முழுக்க முழுக்க இந்த வீடியோ பாருங்கள், முழுசாக பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ தான் பாருங்கள். 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு வீடு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, 2 பெட்ரூமு, ஒரு அட்டாச் பாத்ரூமு,
அதே மாதிரி இன்னொரு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமில் பெட்ரூமு ஒரு கிச்சனு ஒரு படி அதில் மேலே போய் வர மாதிரி இதுதான் பண்ணியிருக்கு. இதுக்கு லேபர் நான் வந்து வாங்கினது டோட்டலாகவே 4000 ரூபா, டோட்டல் பார்த்திங்கன்னா 14000 ரூபா வாங்கியிருக்கேன். காடி கூலி எடுத்ததுக்காகவே 7200 கொடுத்துருக்கு, மீதி பார்த்தீங்கன்னா 3800 ரூபா தான் எங்களுக்கு லேபருக்கு. எத்தனை நாள், 12 நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு. எங்களுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியும் பண்ணியும் வீட்டுக்காரங்க புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் ஏன் இவ்வளோ கஷ்டம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணி கொடுக்குறேன். ஒருத்தர் வந்து அந்த வீட்டுக்கார ஹவுஸ் ஓனர் சொன்னார், நீங்கள் எனக்கு எல்லா ஃபீச்சரும் செஞ்சு கொடுத்துருங்க, எனக்கு என்னென்ன வரும் அது எல்லாமே செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வேலையை செஞ்சு முடித்தோன்னே முடித்து கடைசி ஃபைனல் எண்டில் பார்த்திங்கன்னா பாக்ஸெலாம் செஞ்சு முடித்தாச்சு. பார்த்திங்கன்னா மேசன், அந்த வீட்டு மேசன் பார்த்திங்கன்னா மேஸ்திரி பூசுகிற கண்டிஷனு, அவரும் சொன்னார் கீழே பார்த்திங்கன்னா காடி எடுக்கிறது எனக்கு தலை வந்து கீழே போடணும், அதுக்கு வந்து பைப்பு காடி எடுத்து போட்டு கீழே போட்டு கொடுக்கணும்னு சொன்னார். நான் கீழே பைப்பு போடணும் அதுக்கு ஒரு சொன்னாங்க, பைப்பு வேணான்னு தான் சொன்னாங்க. நான் எடுத்துறேன்னா பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கு மேசன் என்ன சொன்னார்னா, வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க, கீழே வந்து மறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டார். மறைஞ்சிரும், அதுக்கு வந்து நீ டைல்ஸ் போடும்போது மறைஞ்சிரும் சொன்னேன். சரி போட்டுருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் என்ன இன்சிடென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹவுஸ் ஓனரோட அம்மா வந்திருந்தாங்க. எனக்கு கீழே பைப்பு வேண்டவே வேண்டாம் எடுத்துருங்கன்னு சொன்னார். சரி நான் எடுத்துருன்னு சொன்னேன். இது எதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, என்னத்துக்கு அமௌண்ட்டுன்னு கேட்டார். இந்த வேலையை செஞ்சுருக்கு அதுக்காக தான் இந்த அமௌண்ட்டு அப்படின்னா, இதுக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்கு. அங்கே அம்மா தப்பான இதெல்லாம் பேசுனாங்க. ஏன் அப்படின்னா எலக்ட்ரிஷனும் ஒரு மரியாதையும் கிடையாது, ஒரு பிளம்பரும் ஒரு மரியாதை கிடையாது. எத்தனை பேர், நான் வந்து என்னோட வீடு மாதிரி தான் செஞ்சு கொடுத்தேன், அதுக்கு உண்டான லேபர் தான் நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் அது வரைக்கும் கடைசி எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் லேபர் வரும். அதுக்கு தான் இவ்வளோ ஆகும்னு சொல்லியிருந்தேன், இவ்வளோ தர முடியாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் செய்ய விரும்பலை, நீங்கள் யாராலும் கூட விட்டு கூட செஞ்சுக்கிங்கன்னு தான் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் என்னோட மனசு, நான் இவ்வளோ கஷ்டம், என்னோட கஷ்டப்பட்ட வேலையை ஒர்க் பண்ண வேலையை ஈஸியாக மற்றவங்க வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. அடுத்து எலக்ட்ரிஷன் பிளம்பரை வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து எங்களையும் கேட்காமல் அவங்களையும் செஞ்சுட்டு போகிறாங்க. வீட்டுக்காரங்க புரிஞ்சுக்கவே புரிஞ்சு, அந்த ஹவுஸ் ஓனருக்கு எங்களை ஃபீலிங் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நிறையா ஒர்க்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். அவர் கேட்குற ஐடியாஸுக்கு நாங்கள் கொடுத்தோம், இப்படி இந்த இடத்துல இப்படி வரும் ஐடியா பண்ணி நாங்கள் பிளான் பண்ணி கொடுக்குறோம். எங்களையும் யூஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு உண்டான லேபரும் கொடுக்க கிடையாது. எங்களோட ஐடியாவுக்கு இந்த வீடு வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். எப்படின்னா அங்கங்கே என்னோடய பிளானுக்கு தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளான் வரும் இருக்கும். என்னோடய பிளான் இருக்கு, என்னோடய பிளானில் இந்த ஒயரிங் பைப்பெலாம் போட்டிருக்கேன். என்னோடய ஐடியாவில் இந்த ஒயர்லாம் இழுக்க முடியும். ஏன்னா மற்றவங்க ஒர்க் பண்ணலாம், இந்த ஒர்க்கை செய்ய முடியாது, முடியாத ஒரு விஷயம். ஏன்னா மற்றவங்க வேலை இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க, தப்பாக தான் என்னை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா நான் செஞ்ச வேலை என்னால் செய்ய முடியும், என்னை பற்றி தப்பாக சொல்கிறதுக்கு யாருக்கும் ரீசன் கிடையவே கிடையாது. என்னால் என்னை நம்பி நீங்கள் ஒர்க் கொடுத்துருக்கீங்க, அதை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன், செஞ்சு கொடுக்க முடியும் என்னால். ஏன்னா இந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா 17 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டேன். கடைசி சின்ன வயசுலேருந்து ஒர்க் பண்ணி என்னோடய அனுபவத்தில் என்ன எது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், மற்ற சொல்லி தான் தெரியும்னு எனக்கு இதே கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி வீடு மாதிரி நிறைய இடத்துலையும் நடந்திருக்கு. ஏன்னா கடைசியாக வீட்டுக்காரங்க இவங்க புரிஞ்சிக்காமல் எங்களை இந்த மாதிரி ஹாட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து நான் சண்டை போட்டு அமௌண்ட் வாங்கியிருக்க முடியும். ஏன்னா அவங்க புரிஞ்சிக்கவே, கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை. நாங்கள் அவங்க என்னோடய வீடு மாதிரி தான் அதை செஞ்சு கொடுத்தேன், கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்காமையே பேசாமல் போயிட்டாங்க. ஏன்னா அடுத்து எலக்ட்ரிஷியன் விட்டு இந்த ஒர்க்கு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த தவறுகள் அவங்க பண்ணது தப்பு தான். எலக்ட்ரிஷியனும் மற்ற எலக்ட்ரிஷியன் போய் செஞ்சுருக்காங்க. நாங்கள் என்ன இந்த வீட்டில் எந்த தப்பும் பண்ணவும் கிடையாது, அவங்கள ஏமாற்றவும் கிடையவே கிடையாது.
நாங்கள் இங்கே என்னென்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணியிருக்கோம். எவ்வளோ செலவு கம்மி பண்ண முடியுமோ அதை தான் பண்ணியிருக்கோம். அந்த வீட்டுக்கு அங்கே பேசினேன், அங்கே செலவு பற்றியெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிருக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. கடைசியாக வந்து நான் சொல்லியிருக்காங்க, இப்படி சொல்லியிருக்கூடாது, முன்னாடியே வந்து சொல்லியிருக்கணும், இப்படி இப்படி பண்ணியிருக்கணும் பிளான் இப்படின்னு. பிளான் கொடுக்கவே கிடையவே கிடையாது, எங்களோட பிளானில் தான் இந்த வீடே வேலை செஞ்சுருக்கோம். பருப்பு காங்கிரட்டுக்கும் அவங்க ஹவுஸ் ஓனர் அவங்க அம்மா வரவே இல்லை. அவங்க அம்மா இப்படி சொல்லி அவங்க சொன்னது இந்த காரணமே, எனக்கு 10,000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, நாங்கள் வாங்கி தரோன்னு தான் சொன்னாங்க. எவ்வளோ செலவு எனக்கு வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. இப்போ கடைசியை வேலை செஞ்சு முடிச்சு போயிட்டு இப்படி சொன்னதுனால எப்படி செய்ய முடியும்? எனக்கு ஃபஸ்ட்டு பிளான் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுருக்க முடியும், எங்களால் முடியவும் முடியும். அதுக்கேற்ற அந்த ஹவுஸ் ஓனர் பையன் வந்து இப்படி கடைசியாக இல்லைங்க, இப்படி பண்ணியிருக்கூடாது, நீங்கள் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவரும் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும், அவரும் சொல்லலை இந்த இடத்துல இந்த இது வரும் அப்படின்னு நானும் சொன்னேன். சரிங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா கிட்டேருந்து பார்க்கவும் கிடையாது, அவங்க அம்மாவும் வந்து பார்க்கவும் கிடையாது. ஏன்னா இது நடந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். யூஎஸ் ஹவுஸ் ஓனராக இருந்தாலும் சரி, ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் போயிருந்தாலும் சரி, ஒரு ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் வந்து ஒர்க் பண்ண ஒர்க்கு மற்ற எலக்ட்ரிஷியன் வந்து செய்யவே செய்யாதீங்க. ஒருத்தர் பேசுங்க, பேசிவிட்டு அடுத்தது என்ன ஏதுன்னு கேளுங்க, அமௌண்ட் வாங்கினாங்களோ வாங்கலையான்னு கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் வேலை செய்யுங்க. அப்படி செய்கிறதுனால தான் அந்த செய்கிறங்க அந்த மாதிரி செய்யுங்க. அப்படி தான் நாங்கள் எவ்வளோ கஷ்டமாக நாங்கள் வந்து எங்கள் பாதிச்சிருக்குது. ஏன்னா என் மன ரீதியாக கஷ்டப்பட்டு உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம். ஏன்னா நாங்களும் செஞ்சுருக்கோம், காடு இருக்குதுன்னு அவங்களுக்கு லேபர் கொடுக்குங்க. நாங்கள் இதெல்லாம் வரைக்கும் வேலை செஞ்சு லேபர் கிடைக்கவே இல்லை. இது நான் எங்கே போய் வாங்க முடியும் சொல்லுங்கள்? வாங்கவே முடியாது. ஹவுஸ் ஓனர் புரிஞ்சிக்கவே இல்லை. ஹவுஸ் ஓனர் நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் வாங்கி நாங்கள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இந்தந்த லேபர் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் சொன்னால் புரிஞ்சிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கவே இல்லை. அவங்க சொல்கிறது தான் பெருசுன்னு நினச்சி பேசிக்கிட்டே இருக்காங்க. இது தவறான செயல். இது நான் வந்து ஆர்கியூமெண்ட்டு பண்ணவே இல்லை, போனால் போயிட்டு போகுதுன்னு விட்டுட்டேன். ஏன்னா இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி ரெடி பண்ணுவேன். இதே வீடியோ வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த நிறைய எலக்ட்ரிஷியனும் பிளம்பருக்கு தெரியவே தெரியாது, ஹவுஸ் ஓனருக்கும் தெரியாது இந்த மாதிரி தப்புகள் பண்ணுறாங்கன்னு. முடிஞ்சளவுக்கு அந்த பைப்பு பாக்ஸு எந்தெந்த இடத்துல எப்படி வருதுன்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிட்டு கடைசி வந்து இந்த மாதிரி சொதப்பல் பண்ணி நம்மளை இரிட்டேட்டிங் பண்ணிட்டாங்க. இந்த வீடு இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு எவ்வளோக்கு தான் செய்ய முடியும் சொல்லுங்கள்? நீங்களாம் முடிஞ்சளவுக்கு சொல்லலாம். நியூஸ் நீங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட கருத்து கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எலக்ட்ரிஷியனுக்கும் ஒரு ப்ளம்பருக்கும் ஒரு மரியாதை இருக்குது. அதேமாதிரி ஹவுஸ் ஓனர் புரிஞ்சுக்காமையே வந்து செய்கிறாங்க, நாம் ஏமாத்துறோம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. செய்கிற வேலைக்கு சேல்ரி அமௌண்ட் வாங்குகிறோம், அவ்வளோதான். இதுதான் உண்மையான ரீசன். ஒன்று ஒன்று சொல்கிறேன், ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டுக்காரங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம், விரும்புகிற விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி யாரையும் இரிட்டேட்டிங் பண்ணி பேசாதீங்க, ஒரு மரியாதைக்குறையாக நடத்தாதீங்க. ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் பிளம்பராக இருந்தாலும் கார்பெண்டராக இருந்தாலும் சரி, மேஸ்திரியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரு மரியாதை மதிப்போடு நடத்தி பழங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து சும்மா செஞ்சு கொடுக்கல, நீங்கள் காசு கொடுக்குறீங்கக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் பண்ண மாதிரியே எல்லோரும் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிடாதீங்க. நீங்களும் கஷ்டப்படுவீங்க. எனக்கு ஒரு என்ன நிலமை வந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு நிலமை வரும். அப்போ கஷ்ட நஷ்டம்லாம் உங்களுக்கு புரியும். நானும் ஒரு ஃபேமிலி மேன் தான், நாங்களும் ஒரு தனிப்பட்ட எங்களுக்கும் ஒரு தொழில் நடத்தி தான் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அதை புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ வந்து இந்த வீடு ஓனர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்கிற விஷயம் இதுதான், எங்களை எவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கும் தர வேண்டிய பேமெண்ட்டும் நீங்கள் தரவும் கிடையாது, எங்களை சொல்லப்போனால் நீங்கள் ஏமாத்திருக்கீங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் வந்து உங்களை ஏமாற்றவே கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஏமாற்றிருக்கீங்க. நீங்கள் எல்லாத்தையும் பொதுவாக என்ன நினச்சிங்கன்னு தெரில. ஆனால்
ஹவுஸ் ஓனர் தெளிவாக பேசினாரோ பேசலையோ எனக்கு தெரியல. நான் வந்து தெளிவாக தான் இந்த வேலையை பற்றி சொல்லியிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. மற்ற எலக்ட்ரிஷனும் அப்படி வந்து கம்மியாக செய்வான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஏன்னா வேலையில் தரத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக செய்கிறவங்க இருக்காங்க, நீட்டாக தெளிவாக செய்யாதவங்க இருக்காங்க. இருந்தாலும் எலக்ட்ரிஷன் குறை சொல்லலாம் விரும்பலை. அவசரப்பட்டு எந்த வேலையும் பாதியும் குறையுமா செய்யவே வேண்டாம். எது தெளிவாகவே செஞ்சு அதுக்கு உண்டான அமௌண்ட்டும் வாங்குங்க. எலக்ட்ரிஷனுக்கு பிளம்பருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்கிறேன். ஆனால் பொருளும் தரமாக போடுங்க. பொருள் வந்து இந்த பொருள் போட்டால் இப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எலக்ட்ரிஷன் சொன்னனால வீடுக்காரங்க ஹவுஸ் ஓனர் புரிஞ்சுக்குவாங்க. முடிஞ்சளவுக்கு இந்த தவறுகள் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் இந்த வீடியோ போட்டேன்னு ரீசன்னா, நான் இப்படி இந்த வேலையை செஞ்சு இவ்வளோ பணம் கிடைக்காததுக்காக தான் அதை போட்டேன். ஏன்னா நான் இந்த மாதிரி நிறையா இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி கடைசியாக பாதிக்கப்பட்டேன். வீடு பார்த்திங்கன்னா இது தான். வீட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14,000 ரூபா வாங்கியிருக்கு ஏற்கனவே சொன்னேன். அந்த 14,000 பார்த்திங்கன்னா 7 ரூபா பார்த்திங்கன்னா காடி கூலிக்கு கொடுத்துருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 7,500 ரூபா காடி கூலி வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 7,200 ரூபா கொடுத்துருக்கு. நாங்கள் அதில் 200 ரூபா சேர்த்து தான் கொடுத்தோம். அதே மாதிரி பருப்பு காங்கிரீட்டு ஆள் கூட்டி அதை போட்டால் அதுக்கு பார்த்திங்கன்னா 1,500 ரூபா கொடுத்துருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 1,500 ரூபா போயிருக்கான் போயிருக்கு. ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாயில் எங்களுக்கு டோட்டலாகவே அமௌண்ட் பார்த்திங்கன்னா 3,800 ரூபா தான் வந்திருக்கு. அதில் நான் வந்து 3,000 ரூபா வாங்கினேன். இன்னொரு பார்ட்னர் பார்த்திங்கன்னா 800 ரூபா தான் வாங்கினேன். இவ்வளோ தான் வந்திருக்கு. ஏன்னா எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் படி இதில் கஷ்டப்பட்டுருக்குறோம். இதனால் எனக்கு பாதிச்சிருக்கிறேன். மன ரீதியாக பாதிப்பு அதிகம். உடல் ரீதியாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா காலையில் டைம் 6 மணிக்கு 6:30 வந்துடுவேன். கடை சாப்பாடு தான் சாப்பிடுவேன். வீட்டு சாப்பாடு கூட கிடையாது, கடை சாப்பாடு. அது ஒர்க் பண்ணுவேன். சண்டே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் இவங்க கேட்ட ரிக்வஸ்ட்டுக்காக பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா கடைசி இப்படி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு வருத்தங்க. ஏன்னா அவங்க வந்து வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. எங்களை ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். சொல்லாமையே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ அவங்க பார்க்குறவங்க அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்க கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லணும். இந்த பதில் சொல்லியே ஆகணும். ரீசன் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒருத்தர் ஒழிப்பு திருடுறது எவ்வளோ ஒரு தப்பான விஷயம்னு அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான். ஏன்னா அவங்கள நான் ஏமாற்றவே கிடையவே கிடையாது. ஏன் அவர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பார்ட்னராக ஒர்க் பண்ண வெறும் 800 ரூபா தான் வாங்கியிருக்கேன். அவர் அலைஞ்சார், பிடிச்சார். அவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இபி லைன் இபி சம்மந்தப்பட்டதுக்கு இடத்த சம்மந்தப்பட்ட உதவி தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு உதவி பண்ணது என்னதுமா ஒரு எங்களை ஏமாற்றி இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நாங்களாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அவங்களே ஹெல்ப் பண்ண எங்களுக்கு உதவி ஹெல்ப்பு கூட பண்ணவே கிடையாது. நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இவங்க அப்படி பண்ணிட்டாங்க. இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர், அந்த ஹவுஸ் ஓனருக்கு அது இந்த வீடியோ வந்து போய் சேரணும், பார்க்கணும். அவங்க இந்த மாதிரி பண்ணுறது தப்புன்னு அவங்க எல்லாத்துக்கும் வியூவர்ஸ் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எலக்ட்ரிஷன் ஃபிளம்பரும் ஹவுஸ் ஓனரும் கொஞ்சம் திருந்துவாங்க. இந்த தப்புகள் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பாதிக்கப்பட்டவன். ஏன்னா இத்தனை நாள் ஒர்க் பண்ணியும் எனக்கு பலன் கிடைக்கல. ஏன்னா எங்களுக்கும் எல்லாமே இருக்குது. ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாம் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் அதே தான் இருக்குது. எங்களுக்கும் அதே தான். நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த ஒர்க்கே பண்ணுறோம். மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை மற்றவங்களுக்கு கொடுங்க. எலக்ட்ரிஷியன் ஃபிளம்பருக்கு, அப்புறம் மேசன் ஹார்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்னு இருக்காங்கன்னு சொல்ல, தெரியாமல் இருக்காங்க. அந்த தெரிஞ்சுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க. செய்து யார் மனசையும் புண்படாக்காக நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணவே கிடையாது.
இப்படி நடந்ததுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க. இப்படி இருக்குது, இப்படி நடந்துருச்சு, இந்த மாதிரி வீட்டுக்காரங்க பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி பிளம்பர், எலக்ட்ரிஷியன் இந்த தவறுகள் பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம், ஏன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். மற்ற வீடியோ என்னென்ன பண்ணணுன்னு பாருங்கள். அதில் எல்லா வேலையும், அந்த வீட்டு என்ன ஒர்க் பண்ணணும் எல்லா ஒர்க்கும் வீடியோவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோ எதுக்காக எடுத்தேன்னா, யூடியூப்பில் போடுறதுக்காக தான் எடுத்தேன். கடைசியாக பார்த்தா நம்ம இந்த மாதிரி நடந்ததுக்காகவே போட வேண்டியதாக போச்சு. இந்த வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் நமக்கு இந்த மாதிரி தப்பு, நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாதுனாக தான் இந்த வீட்டுக்காரங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மறுக்கா இந்த மாதிரி தப்பு எந்த வீட்டுக்காரங்களும் பண்ண வேண்டாம். அவங்க உண்டான நீங்களும் புரிஞ்சுக்கிங்க, சொல்லுங்கள். இவ்வளோ அமௌண்ட்டுனால் இவ்வளோ அமௌண்ட்டு பேசுங்க. செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்கள வச்சு வேலை செய்யுங்க. கடைசியாக வேலை பாதி செஞ்சோடனே இப்படி இப்போ இவ்வளோ தான் தருவோம் அப்படின்னு பேசவே கூடாது. ஏன்னா அது தப்பான செயல், வேணவே வேண்டாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா நான் கஷ்டத்தை இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். பாய்.